X is 1.1 question number 4. The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that CN is equal to NY is equal to YS and R is equal to AT is equal to IO. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாமே ஒரு ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் நம்பர் லைன்ல என்ன பண்ணிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. கூடவே CN is equal to NY is equal to YS ன்னு ஒரு கண்டிஷனும், RA is equal to AT is equal to IUங்கிற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னன்னா, CN is equal to இந்த இதுக்கான வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி RAக்கான வேல்யூ இந்த மூணுத்துக்கான வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ரேஷ் நம்பர் என்ன, இந்த Y, N, A, T அண்ட் ஐக்கான ரேஷனல் நம்பர் என்ன, நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வேற எதுவும் இல்லை, எக்ஸைஸ் 1.1 க்வெஸ்சன் நம்பர் 3 அண்ட் 5க்கான ரிவர்ஸ் இதுதான். நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். நீங்க அந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் டைரக்டா என்ன பண்ணிடுறேன், ஆன்சரை போட்டுறேன். இல்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். பாருங்க, ஜீரோவுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் பிட்வீன்ல இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் டூக்கும் பிட்வீன்ல இருக்கு. ஸோ இது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்னை எழுதணும், அப்புறம் எத்தனை ஈக்குவல் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். 1, 2, 3 அப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பிட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 3-ஐ டினாமினேட்டர் போடணும். அதுக்கப்புறம் அந்த நம்பர் லைனை என்ன பண்ணும், கவுண்ட் பண்ணணும் அந்த லைனை. ஸோ ஃபர்ஸ்ட் என் இருக்கிறதுனால என்னக்கு நான் நம்பர் லைனை என்ன எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1/3 இதுதான் இந்த இதுக்கான மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ இதை ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம இதையும் பார்த்துருக்கோம், மைனஸாக காமனாக வச்சுருப்போம், 3-ஐயும் 1-ஐயும் என்ன பண்ணிப்போம், மல்டிபிள் பண்ணிப்போம், 3 × 1. அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற 1-ஐ நம்ம என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். டினாமினேட்டரில் அதே 3-ஐ நம்ம என்ன பண்ணிப்போம், போட்டுப்போம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1-ஐ இதால் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அந்த நம்பர் தான், 3 + 1/3. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஆட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 3 + 1 = 4/3. இது எந்த நம்பருக்கான வேல்யூ, என்னுக்கான வேல்யூ, என்னுக்கான ரேஷனல் நம்பர் என்ன, -4/3. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சதுனால நம்ம செகண்ட் நம்பரை என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ நம்ம செகண்ட் நம்பருக்கான வேல்யூ வந்து இங்கே 1 × 4/3 -4/3 இது அடுத்து என்னதான் இருக்கும், -5/3. ஸோ நம்ம என்னுக்கான வேல்யூ என்ன, 4/3. அப்புறம் ஒய்க்கான வேல்யூ என்ன, -5/3. இதுதான் ஒய்க்கான வேல்யூ. ஸோ நம்ம ரெண்டு நம்பர் என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ATI நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் பிட்வீன் இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃப்ராக்ஷனாக நம்ம என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, 2-க்கும் 3-க்கும் பிட்வீன் இருக்குது. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2-ஐ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும், 1, 2, 3, 4. அதை டினாமினேட்டரில் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஏஐ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற, அப்போ நம்ம அடுத்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கூட என்னது, 1/4. ஸோ இதையும் அதே மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இதையும் இதே என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம், 4 × 2. நியூமரேட்டர் என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். டினாமினேட்டரில் அதே டினாமினேட்டர் வேல்யூ என்ன பண்ணிப்போம், போட்டுப்போம். விச் இம்ப்ளைஸ் இதை மல்டிபிள் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 4 × 2 = 8, 8 + 1/4 விச் இம்ப்ளைஸ் 9/4. இது எதுக்கான வேல்யூ, நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஏக்கான வேல்யூ. ஸோ ஏ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரெக்டாக அடுத்து என்ன பண்ணிடலாம், அடுத்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டீக்கான வேல்யூ என்ன, T = 9. அடுத்து என்ன இருக்கும், 10 × 4. அடுத்து என்ன இருக்குது நமக்கு, ஐக்கான வேல்யூ என்ன, இது 10/4. அடுத்து என்னது, 11/4. ஐக்கான வேல்யூ என்ன, 11/4. இதுதான் இதுக்கான ஆன்சர்.